வெல்கம் டு அஸ்டோ ஹவுஸ் தமிழ். அதாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒபிசிட்டி அண்ட் கெட்டிங் ஸ்லிம். சரிங்களா, அதாவது ஒபிசிட்டி என்னது குண்டாக இருக்கிறது, ஸ்லிம்னானது ஒல்லியாக இருக்கிறது. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா எப்படியாவது உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், எப்படியாவது உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய ஆசை இருக்கும். சரிங்களா, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன் அப்படின்னா, நம்ம குண்டாகிறது ஈஸி பட் ஒல்லியாகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா குண்டாகிறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த வேலையும் பண்ணாமல் மூணு வேலை சாப்பிட்டுட்டே இருந்தால் போதும், ஈஸியாக குண்டாயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதாவது இந்த லாக்டவுன்லேயும் பார்த்தோன்னா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பயங்கர வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, என்னப்பா வெறும் எக்ஸசைஸ் பண்ணால் போதும், ஒர்க் அவுட் பண்ணால் போதும், உடம்பு குறைச்சிரும், அப்புறம் இதுக்கெல்லாம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு கேட்குறீங்க. எப்படியாவது உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற நீங்கள் பயங்கர முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, பட் அது கடைசியில் கரெக்டான ரிசல்ட் கொடுத்துதா இல்லாட்டி அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கா அப்படின்றது டவுட்டு தான். சரிங்களா, அதாவது எந்த டைமில் நம்ம உடம்பு குறைச்சா கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முக்கியமான ரெண்டு கிரகம் குண்டாக இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா இந்த குருவும் சந்திரன் தான். சரிங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குரு வந்து பார்த்தோன்னா மகரத்தில் நீச்சமாயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் என்னவா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது மகரம்னா என்னது, சனியோட வீடு. மகரம்னா என்னது, ஹார்ட் ஒர்க்கரு, வேலை செய்கிறது, பயங்கர ஒரு நேச்சரான கேல்குலேட்டிவாக இருக்கிறது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரம் தான். சரிங்களா, குரு வந்து யார், அட்வைஸ் பண்ணுறவர், அதே சமயம் மந்திரங்கள் சொல்பவர், அவர் வாய் மூலியமாகவே பேசிகிட்டே இருப்பார் தவிர அவர் வேலை எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகரம்ன்றது கீழே இறங்கி வேலை செய்கிறது. சரிங்களா, ஸோ அதனால தான் குரு வந்து மகரத்தில் நீச்சமாயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, லக்னத்தோட சம்மந்தப்படணும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லக்னம்னா என்னது, நாம ஃபஸ்ட் ஹவுஸு. சரிங்களா, நம்ம இருந்தால் தான் எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லக்னம் தான் ரொம்ப மெயினு. ஸோ இந்த குரு வந்து லக்னத்தில் இருந்தால் யூஸ்வலாகவே பார்த்தோன்னா குண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே இவங்க குண்டு தாப்பா அப்படின்வாங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த லக்னத்தில் குரு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் வாங்களா, சந்திரன் வந்து என்னது, ராணி அப்படின்னு சொல்லுவோம், அம்மா ராணி சுகஸ்தானம். ஏன்னா சந்திரன் காலபுருஷனுக்கு பார்த்தோன்னா நாலாம் இடம் என்னது, கடகம். சரிங்களா, கடகத்து அதிபதி யார், சந்திரன். ஸோ அந்த சந்திரன் வந்து ஒரு விதமான சுகஸ்தானம், கம்ஃபர்ட்ஸு, ஹாப்பினஸ்ஸு, எந்த வேலையும் செய்யாமல் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது. ரொம்ப யோசிக்க மாட்டாங்க சந்திரன்றது, எமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து அந்த யோசனைன்றது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சந்திரன் வந்து எங்கே உச்சமாவார், ரிஷபத்தில் உச்சமாவார். சரிங்களா, ரிஷபம்னா என்னது, சுக்கரனோட வீடு. சுக்கரன்னா என்னது, இந்த சுகபோகம், பணம், இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அவர் தான். சரிங்களா, அதனால தான் அவர், நான் வந்து எதையும் நான் யோசிக்க மாட்டேன், நான் என்னோடய சுகத்தையும் என்னோடய ஹாப்பினஸையும் நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்ட்டு. சரிங்களா, ஸோ அவங்களாம் பார்த்தோன்னா எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலோ, இல்லாட்டி லக்னத்தில் சந்திரன் இருந்தாலோ, லக்னத்தில் குரு இருந்தாலோ, இல்லாட்டி ஏழாம் வீட்டில் குரு இருந்து லக்னத்தை பார்த்தாலோ, ஏழாம் வீட்டில் சந்திரன் இருந்து லக்னத்தை பார்த்தாலோ, இல்லாட்டி குரு வந்து லக்னாதிபதி கூட சேர்ந்துருந்தாலோ, இல்லாட்டி குரு வந்து லக்னாதிபதியை பார்த்தாலோ, இல்லாட்டி சந்திரன் வந்து லக்னாதிபதி கூட சேர்ந்துருந்தாலோ, இல்லாட்டி சந்திரன் வந்து லக்னாதிபதியை பார்த்தாலோ, ஏதோ ஒரு விதத்தில் லக்னம், அதாவது உங்கள் மேலே இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதுதான் லக்னம். சரிங்களா, ஸோ அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக குண்டாயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது வந்து எப்படிப்பா, நம்ம வந்து கரெக்டாக வேலை பண்ணால் போதும், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணால் போதும், உடம்பு கரெக்டாக தானே வச்சுப்போம், நீங்கள் அந்த டைமில் பண்ணுவீங்க பட் அது வந்து அது ஃபுல் பொட்டன்ஷியல் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுது, ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் வந்து உங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருக்கார், அவர் வந்து கூப்பிட்றாரு, வா வா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்ட்டு. ரைட் சைடில் வந்து ஒருத்தர் வந்து சமோசா ஃப்ரீயாக தரும்ப்பா அப்படின்னு நீங்கள் வாங்க ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. நீங்கள் எந்த ரூட்டில் போவீங்க அப்படின்னா, இந்த குருவும் சந்திரனும் காரகத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கண்டிப்பாக சமோசா ரூட்டில் தான் போவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரூட்டு தான் எல்லாமே, நீங்கள் போகிற ஒரு தசை, நீங்கள் போகிற ஒரு ரூட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குண்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதாவது உண்மையான ஒரு வெறியை தரது, உண்மையான ஒரு ரிசல்ட்டை தரது பார்த்தோன்னா
இந்த மூணு கிரகம் சரிங்களா, இந்த மூணு கிரகமோட தசையோ அந்தர் தசாவோ புத்தியோ வந்துச்சுன்னா பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு. ஸோ இது என்னென்னா, ஃபஸ்ட்டு செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் என்னென்னது, ஒரு விதமான போர் வீரன், மஸ்குலாரிட்டி, அதே சமயம் பாடி பில்டிங் பண்ணுறது, உடம்பை வேறு லெவலில் மாற்றுறது, ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்கறது, அந்த சூடு ஹீட்டான எனர்ஜியை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தான் சரிங்களா. இந்த உடம்பை, இந்த கட்டிங்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த சிக்ஸ் பேக்ஸு, பைசப்ஸு, அந்த அது பயங்கரமாக அந்த ஹார்ம்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கொடுக்குற ஒரு விதமான அழகு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. செவ்வாய் வந்து ஒரு விதமான இர்ரெகுலர் ஷேப்பு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம உடம்பை இப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு செஸ்டம் மட்டும் மாற்றிட்டு கீழே கால் அப்படியே விட்டுருவோம், நம்ம கால் சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இர்ரெகுலராக மாற்றிடுவோம் அப்படின்ற சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸசைஸ்லயும் பார்த்தோம்னா சரிங்களா, அதுதான் செவ்வாய்ன்றது. நீங்க அந்த செவ்வாயோட புத்தியோ இல்லாட்டி செவ்வாயோட அந்தர் தசோ வந்துச்சுன்னா நீங்க அந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியா நீங்க உடம்பு குறைச்சிடலாம், ரொம்ப ஈஸியா உடம்பு குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி சனிக்கு வாங்க. சனியும் பார்த்தோன்னா உடம்பு வந்து லீனாக வச்சுப்பார். லீனானது ஸ்லிம்மு, பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரியே இருக்கும். அதே சமயம் கரெக்டான ஒரு அழகாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா. அதாவது சனி என்னென்னது, வேலை ஒர்க்கு கஷ்டப்பட வைக்கிறதா இருக்கட்டும், டோட்டலாக அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றது, கஷ்டப்பட்டு வேலையில் இறங்கி செய்கிறது பார்த்தோன்னா இந்த சனி தான் சரிங்களா. இந்த சனி வந்து இந்த சனி டைம்லேயும் பார்த்தோன்னா உடம்பு பயங்கரமாக குறைச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஆனால் சனிலேயும் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. என்னது அது, சோம்பேறித்தனமாக உட்கார வைக்கிறது ஃபுல்லாக. அதுலேயும் சனி தான் சரிங்களா. சோம்பேறித்தனமாக உட்கார வச்சு எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறதும் பார்த்தோன்னா சனி தான். ஒருவேளை சனி வக்ரமாக இருந்தால் கூட இது மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நீங்கள் இந்த சனி அந்தர்தசாலேயோ புத்திலேயோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உடம்பு குறைக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தரோடைய கண்ட்ரோலில் இருக்கிறது பெட்டர் சரிங்களா. எப்படின்னா நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போய் ட்ரெயினரோட கண்ட்ரோலு, ஏன்னா அவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு டிசிப்ளின்டான மேனரில் உங்களுக்கு உடம்பு இப்படி தான் ஸ்ட்ரெச் பண்ணணும், இப்படி தான் காலை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி தருவார் சரிங்களா. ஸோ அதே மாதிரி புதன் வாங்க. புதன்னா என்னது, கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். புதன்னா என்னது, மெர்குரி அப்படின்னு சொல்லுவோம். கால்குலேஷன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கேல் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸும் டெனில் தான் இருக்கணும், ஒய் ஆக்சிஸும் டெனில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போகிறது பார்த்தோன்னா இந்த புதன் தான் சரிங்களா. நீங்கள் வந்து இப்போ தினமும் ஒர்க் அவுட் சரியாக பண்ணாமல் புஷ்அப் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வெறும் அந்த செஸ்ட்டு மட்டும் பயங்கர இதுவாகும், கால் வந்து சரியாக இருக்காது, அந்த பார்க்க ஒரு இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எதில், செவ்வாயில். ஸோ அதே இப்போது புதனுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயும் இப்படி தான் இருக்கணும், ஒயில் கீழே இப்படி தான் இருக்கணும், பார்க்க ஒரு பர்ஃபெக்டான ஃபிகராக பர்ஃபெக்டாக அப்படியே அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போகிறது பார்த்தோன்னா இந்த புதன் தான் சரிங்களா. அதாவது புதன் வந்து எதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஸோ எல்லாத்தையும் சீக்ரெட்டாக பண்ணி முடிச்சுட்டு பார்த்தல நான் எப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறது தான் புதன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த புதன், செவ்வாய், சனி இந்த மூணு அந்தர் தசா டைம்லேயோ புத்தி டைம்லேயோ இல்லாட்டி தசை வந்துச்சுன்னா கூட ரொம்பவே நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதாவது என் ஜாதகமே எனக்கு தெரியாதேப்பா, என் ஜாதகத்தை நான் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஜாதகம் யுவர் ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே சமயம் அதில் பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் அந்த மூணுத்தையும் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம்ன்றது ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. அதாவது நீங்கள் ஜோதிடம்ன்றது கற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து லேர்ன் அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படின்னு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.